ஸோ லார்ஜஸ்ட் எலமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு அறையில் இருக்குது அந்த அறையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் நம்பர்ஸ் வச்சிருக்கேன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் ஃபைவ் நம்பர்ஸ் என்னென்ன வேல்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா ரேண்டமாக நான் ஒரு ஃபைவ் நம்பர்ஸ் எடுக்கிறேன் ஸோ என்னென்ன நம்பர் எடுக்கலாம் ஒரு எயிட்டி ஏபி ட்வெண்ட்டி அப்புறம் எஃப் ஒன் எஃப்இ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இப்ப இதில் பாருங்க இது வந்து கவுண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க எப்பவுமே இது டோட்டலா எத்தனை நம்பர் இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நம்பர்ஸ் இருக்கு எப்பவுமே இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூ இருக்கோ அதை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும் ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஹெச்எல் ரிஜிஸ்டரில் நான் உங்களுக்கு வந்து பி ஏ ஜீரோ ஃபைவ்ன்ற வேல்யூ வந்து மூவ் பண்ணிட்டு அதை வந்து பி ரிஜிஸ்டருக்கு மூவ் பண்ணிக்கிறேன் இப்ப பியோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா பியோட ஓட வேல்யூ ஜீரோ ஃபைவ்னு வரும் இந்த ஜீரோ ஃபைவ் தான் கவுண்ட்டு ஸோ இதை வந்து டைம் ஒவ்வொரு முறையும் நான் வந்து எடுக்க போகிறேன் டேட்டாவை நான் எடுக்கிறேன் இப்போ பாருங்க இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை வந்து இதை நான் என்ன பண்ண போறேன்னா ஹெச்எல் ரிஜிஸ்டர்ல யூஸ் பண்றேன் ஹெச்எல் ரிஜிஸ்டர்ல இருக்கு ஹெச்எல் ரிஜிஸ்டர்ல இருந்து நான் எதுக்கு மூவ் பண்றேன்னா அக்கூமிலேட்டருக்கு மூவ் பண்றேன் ஓகேங்களா இப்போ அக்கூமிலேட்டர்ல என்ன வேல்யூ இருக்குன்னா எயிட்டி இருக்கு நெக்ஸ்ட் இந்த இந்த இதுவாக வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபோர் டூ ஜீரோ ஒன்னுன்றக்கு இது ஃபோர் டூ ஜீரோ ஜீரோவில் நீங்கள் ஃபைவ்ன்ற கவுண்ட் இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ ஜீரோ ஒனில் ஃபஸ்ட்டு டேட்டாக எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு டேட்டாக நீங்கள் எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா இது ஃபிஃப்த்து டேட்டா அப்படின்ற ஆகிடும் பியோட வேல்யூ ஜீரோ ஃபைவ் நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த இந்த வேல்யூ நீங்கள் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டேட்டா நீங்கள் எடுக்கிறீங்க அப்போ இது ஆகும் ஃபோர் டூ ஜீரோ டூன்னு ஆகும் அப்போ இதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும் எச்எல் ரிஜிஸ்டரை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும் இப்போ இதில் வந்து மெமரியில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நாங்கள் கம்பேர் பண்ண போகிறோம் கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை என்ன நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது என்ன பண்ணணும் டிக்ரிமெண்ட் பண்ணணும் ஸோ அந்த பியோட வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரணும் பியோட வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணீங்கன்னா இட்ஸ் இட் பிகமஸ் ஜீரோ ஃபோர் இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள் ஏவோட வேல்யூ ஏடி பியோட வேல்யூ ஏபி இப்ப இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும் போது எயிட்டி எயிட்டியு ஏபியோட கம்பேர் பண்றீங்க இது வந்து அகூமிலேட்டர் வேல்யூ இது மெமரியில் இருக்கிற வேல்யூ இப்போ எது கிரேட்டராக இருக்குன்னு பாருங்க ஸோ இது வந்து அகூமிலேட்டர் வந்து லெஸராக இருக்கு லெஸராக இருந்ததுன்னா கேரி ஃபிளாக் என்ன ஆகும் கேரி ஃபிளாக் செட் ஆகும் ஸோ கேரி ஃபிளாக் செட் ஆகும்னா ஏவோட வேல்யூ லெஸராக இருக்குன்னா பாரோ ஆகும் இல்லைங்களா அப்ப கேரி ஃபிளாக் செட் ஆகும் ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மெமரியில் இருக்கிறது தான் மூவ் பண்ணனும் ஸோ இந்த அகும்லேட்டரோட எயிட்டியை வந்து ஏபியாக ரீப்ளேஸ் பண்ணணும் இருக்கு தட் இஸ் கம்மா எம் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு எம்ல இருக்கிறது ஏக்கு அப்படி மூவ் ஆயிடும் இப்போ ஏவோட வேல்யூ அப்டேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் ஏபின்னு இருக்கும் திரும்பி இதோட கம்பேர் பண்ணணும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஏபியோட இது லெசர் டிக்ரிமெண்ட் பண்ணீங்க பிஏ ஸோ இது வந்து அதோட திரும்பவும் இதோட கம்பேர் எஃப் ஒன் இஸ் கிரேட்டர் ஸோ ஒன் கிரேட்டர்னா திரும்பவும் வந்து கேரி ப்ரொடியூஸ் ஆகும் திரும்பவும் இதை ரீப்ளேஸ் பண்ணணும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் இதை ரெடியூஸ் பண்ணிட்டே வரணும் அப்படின்னா பியோட வேல்யூ ஜீரோ ஜீரோன்னு வர்ற வரைக்கும் ரெடியூஸ் பண்ணிட்டே வரணும் கம்பேர் பண்ணிட்டே வரணும் இப்போ ஜீரோ ஜீரோ வந்துடுச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுங்க இப்போ அகோமிலேட்டரில் என்ன வேல்யூவாக இருக்கோ அதுதான் உங்களோட லார்ஜஸ்ட் நம்பராக இருக்கும் ஸோ இதுதான் இந்த கான்செப்ட் இதை தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இங்கே பாருங்க LXH 4200 ஃபோர் டூ ஜீரோ ஜீரோ சார் நான் இங்கே என்ன சொல்லியிருந்தேன் ஃபோர் டூ ஜீரோ நான் என்ன பண்ணிருக்கேன் ஸோ திரும்ப நாங்கள் எழுதுகிறோம் ஃபோர் டூ ஜீரோ ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ ஒன் ஸோ ஃபோர் டூ ஜீரோ ஜீரோவில் நம்ம என்ன வேல்யூ எடுக்கிறோம்னா ஜீரோ ஃபைவ்ன்ற கவுண்ட் எடுக்கிறேன் ஸோ எல் ஃபோர் டூ ஜீரோ ஜீரோ மூ பி காம் எம் இப்போ பி ஓட வேல்யூ பியோட வேல்யூ இப்போ என்ன ஆகிடும் இந்த ஃபோர் டூ ஜீரோ ஜீரோவில் என்ன வேல்யூ இருந்ததோ அது வந்து பிக்கு வந்துடும் ஓகேவா நெக்ஸ்ட்

கம்பேர் எம் அப்படின்னா ஏயும் இந்த எம்மில் இருக்கிற வேல்யூ கம்பேர் பண்ணணும்னு அர்த்தம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் ஏவியும் இது வந்து எம்மில் இருக்கிற வேல்யூ ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி ஸோ ஏன்றது எயிட்டி அதே போல ஏபின்றது மெமரி இப்போ இதை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஏபி இஸ் கிரேட்டர் ஸோ இது வந்து அகோமிலேட்டர் வேல்யூ ஏபி இஸ் கிரேட்டர் என் கம்பேர்ட் டு தான் அகோமிலேட்டர் வேல்யூ இது மெமரி வேல்யூ சோ மெமரியில் இருக்கிறது கிரேட்டரா இருக்கு அக்கோமேட்டர் வேல்யூ லெஸராக இருக்கு இப்போ என்ன பண்ணணும் நாம இது மூவ் பண்ணணும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ல கேரி பிளாக் செட் ஆகும் பிகாஸ் எயிட்டி மைனஸ் ஏபின்னு எடுத்தீங்க அப்படின்னா பாரோ வந்து சோ பாரோ எப்போல்லாம் இருக்கோ அப்போல்லாம் கேரி பிளாக் அஃபெக்ட் ஆகும் சோ கேரி பிளாக் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா கேரி செட் ஆயிடும் சோ நோ ஜம்ப் நோ கேரியான்னு செக் பண்ணுங்க கேரி இல்ல அப்படின்னா நோ கேரி அப்படின்னா என்ன லூப்புக்கு வந்துடும் இப்போ கேரி நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது கேரி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கணும் என்னது மூ ஏகமா எம் மூ ஏகமா எம் அப்படின்னா எம்மில் இருக்கிறது இப்போ ஏக்கு மூவ் ஆகிடும் இப்போ ஏவோடய வேல்யூ என்ன ஆகிடும் எம்மில் இருக்கிற வேல்யூ ஏபின்றது இப்போ மூவ் ஆகிடும் நாவோ டிக்ரிமெண்ட் பி இப்போ பிஏ டிக்ரிமெண்ட் பண்ணுங்க ஸோ வாட் இஸ் த பி வேல்யூ நாவ் பின்றது ஜீரோ ஃபோராக இருந்தது டிக்ரிமெண்ட் பண்ணிங்கன்னா பியோட வேல்யூ ஜீரோ த்ரீன்னு வந்துடுச்சு இப்போ பாருங்க அகெய்ன் டிக்ரிமெண்ட் பி இங்க வந்து ஜீரோவா இருக்கான்னு செக் பண்ணுங்க பி வந்து ஜீரோவா இல்ல செம் நோ ஜீரோ நோ ஜீரோன்னு எங்க போகுது லூப் பாத்தீங்க அப்படின்னா அகெய்ன் ஏஜ் இப்போ எச்சே இன்கிரிமெண்ட் பண்ண போறோம் ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஃபோர் டூ ஜீரோ த்ரீல என்ன இன்புட் இருந்தது அந்த அறையில பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ட்வெண்ட்டி ஸோ ட்வெண்ட்டிங்க நான் கொடுக்குறேன் நவ் கம்பேர் எம் கம்பேர் எம்னா இது வந்து எதுல இருக்கும்னா மெமரியில இருக்கும் வாட் இஸ் அகோமலேட்டர் வேல்யூ ஏபி ஸோ இதுல கம்பேர் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா ஏ மைனஸ் எம்னு அர்த்தம் வாட் இஸ் த ஏ வேல்யூ ஏ பி மைனஸ் டுவெண்ட்டி அதாவது கம்பேர் பண்ணோம்னா இதில் வந்து ஏபி வந்து கிரேட்டர் தட் மீன்ஸ் அக்குமுலேட்டர் இஸ் கிரேட்டர் தன் மெமரி ஸோ நோ இஷ்யூஸ் நமக்கு கேரி பிளாக் செட் ஆகாது கேரியோட வேல்யூ வந்து கேரி ஃபிளாக் ஜீரோன்னு தான் இருக்கும் ஸோ கேரி ஜீரோவா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க நோ கேரி நோ கேரின்னா என்ன ஆகும் டிகிரிமெண்ட் பி

compare instruction குடுங்க compare m அப்படினா இது வந்து m ஓட value a ஓட value என்ன அப்படின் பார்த்தீங்கனா same a b தான் a ஓட value இப்பது compare பண்ணுங்க a b a b with f1 f1 நட compare பண்ணீங்கனா இது greater value accumulator value is lesser when compared to the memory value இப்பு என்ன அகும் அப்படினா நம்ம check பண்ணப் போரும் whether carry is produced or not இதில வந்து பார்த்தீங்கனா carry நமக்கு produce ஆது கேரி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா மூஏ கம் ஐஎம் அர்த்தம் மெமரியில் இருக்கிறது அக்கம்லேட்டருக்கு இப்போ மூவ் பண்ணணும் இப்போ என்ன ஆகிடும் மெமரியில் இருக்கிற வேல்யூ அக்கூம்லேட்டருக்கு வரும் வாட் இஸ் த அக்கம்லேட்டர் வேல்யூனா எஃப் ஒன்னு வந்துடும் இப்போ இதுதான் அக்கூம்லேட்டரோட வேல்யூ அகைன் என்ன பண்ணணும்னா கேரி ப்ரொடியூஸ் ஆகி ஐ மீன் டிக்ரிமெண்ட் பி பிஏ வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும் வாட் இஸ் த பி வேல்யூ ஆக்சுவலி ஜீரோ டூ இப்போ டிக்ரிமெண்ட் பண்ணிங்கன்னால் பிஏ ஓட வேல்யூ ஜீரோ ஒன்னுன்னு வரும் இப்போ இது ஜீரோவா இருக்கான்னு செக் பண்ணுங்க பி வந்து ஆயிடுச்சா திரும்ப எங்க போகும் லூப்புக்கு போகும் எங்க வந்து அகெயின் இன்கிரிமெண்ட் இன்கிரிமெண்ட் அப்படின்னு பேடோட வேல்யூ என்ன ஆகும் மெமரி லொகேஷனோட வேல்யூ ஜீரோனு வரும் இந்த ஃபைவ்ல நான் என்ன வேல்யூ கொடுத்துருந்தேன் அப்படின்னா எஃப்இ அப்படின்னு கொடுத்திருந்தேன் இதுதான் இப்ப மெமரியில இருக்கு நவ் கம்பேர் எம்

எம்ல இருக்கிறது ஏக்கு நம்ம மூவ் பண்ணுறோம் ஸோ ஏட வேல்யூ இப்போ என்ன ஆகிடும்னா எஃப்இன்னு வந்துடும் நவ் டிக்ரிமெண்ட் பி பியோட வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணோம்னா இப்போ பியோட வேல்யூ என்ன வந்துடும் பியோட வேல்யூ ஜீரோ ஜீரோன்னு வந்துடும் ஜீரோ ஒன்லேருந்து டிக்ரிமெண்ட் பண்ணால் ஜீரோ இப்போ பாருங்கள் ஜம் நோ ஜீரோ நோ ஜீரோனா தான் லூப்புக்கு போகும் ஜீரோ வந்துருச்சுன்னா அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எது எஸ்டிஏ ஃபோர் த்ரீ ஜீரோ ஜீரோ ஸோ எஸ்டிஏ ஃபோர் த்ரீ ஜீரோ ஜீரோனா ஃபோர் த்ரீ ஜீரோ ஜீரோவில் அப்படின்ற ஒரு மெமரி லொக்கேஷனில் அகமிலேட்டர் வேல்யூ சேவ் பண்ண போறோம் ஸோ வாட் இஸ் த அகிலேட்டர் வேல்யூ எஃப்இ அப்படின்னு சேவ் பண்ண போறோம் ஸோ ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ண போறோம் இப்போ இங்கே பாருங்க ஸோ வாட் இஸ் யுவர் ஆக்சுவல் அரே ஸோ அரேல நம்ம என்னென்ன எடுத்தோம் எயிட்டி ஏபி டுவெண்ட்டி எஃப் ஒன் எஃப்இ சோ வாட் இஸ் த லார்ஜஸ்ட் வேல்யூ எஃப்இ தான் லார்ஜஸ்ட் வேல்யூ இதை தான் நம்ம என்ன பண்ணோம் ஃபோர் த்ரீ ஜீரோ ஜீரோ அப்படின்ற ஒரு லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் த லார்ஜஸ்ட் நம்பர் ஒன்ஸ் நீங்க லார்ஜஸ்ட் நம்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் சோ எப்படி அப்படின்னா ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க ஜம்ப் கேரி அப்படின்ற இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ண போறீங்க மித்த இது எல்லாமே சேம் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பருக்கு பதில் இது என்ன ஆயிடும் find the smallest element in an array using 8085 ஜீரோ எயிட் பைவ் அப்படின்னு மாறிடும் சேம் கான்செப்ட் தான் நான் எடுக்கப் போறேன் சேம் எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு எடுக்க போறேன் ஃபோர் டூ ஜீரோ ஜீரோல்ல ஜீரோ ஃபைவ் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் இனிஷலைஸ் பண்ணிட்டு ஃபோர் டூ ஜீரோ ஒன்ல எயிட்டி ஃபோர் டூ ஜீரோ டூல வந்து எஃப் இ அப்படின்ற அதே நம்பர்ஸ் தான் எடுக்கிறேன் இப்போ இது எப்படி நம்ம ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணுறேன் ஸோ வாட் இஸ் த இனிஷியலைசேஷன் எலெக்ஸை ஹெச்ல வந்து ஃபோர் டூ ஜீரோ ஜீரோ அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் ஃபோர் டூ ஜீரோன்ற லொக்கேஷனில் நான் என்ன கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் வேல்யூ இன்புட்டோட வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம் டோட்டல் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து ஜீரோ ஃபைவ்னு எடுக்கிறேன் ஸோ அதை வந்து என்ன பண்ணுறேன் இருந்து மூ பி கமா ஹெச் அப்படின்னா ஸோ ஆக்சுவலி இது வந்து எம் மெமரியில் இருந்து தான் மூவ் ஆகும் மூ பி கம்மா எம் ஸோ இது எம்மில் இருக்கிற இந்த வேல்யூ எதுக்கு மூவ் ஆகும்னா பீன்ற ரெஜிஸ்டருக்கு நமக்கு மூவ் ஆகுது ஸோ இப்போ இந்த ஜீரோ ஃபைவ்ன்றது எந்த ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணிட்டா பீன்ற ஒரு ரெஜிஸ்டருக்கு நம்ம மூவ் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் எல் ஏஎன்எக்ஸ் ஹெச் இன்க்ரிமெண்ட் ஹெச் வேல்யூ ஸோ வாட் இஸ் த ஹெச் வேல்யூ நான் என்ன இன்புட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எயிட்டீன் இன்புட்டை கொடுத்துருக்கேன் இல்லைங்களா ஸோ அதோட வேல்யூ நான் இப்போ எடுத்துக்கிறேன் ஸோ எயிட்டீன் இருக்கு நவ் மூவ் ஏகம் எம் இருக்கிறது ஏக்கு நான் மூவ் பண்ணுறேன் இப்போ இதோட வேல்யூ என்ன ஆகும் ஏக்கு மூவ் ஆகிடும் அப்போ ஏவோட வேல்யூ எயிட்டீன் வரும் பியோட வேல்யூ ஜீரோ ஃபைவ் இது வந்து டோட்டல் கவுண்ட் நவ் டிக்ரிமன் பி பியை டிக்ரிமெண்ட் பண்ணணும்னா பியோட வேல்யூ என்ன ஆகிடும் ஜீரோ ஃபோருன்னு ரெடியூஸ் ஆகிடும் நான் இன்கிரிமெண்ட் எச் ஹெச் இன்க்ரிமெண்ட் பண்ணுங்கள் ஃபோர் டூ ஜீரோ டூன்னு வரும் வாட் இஸ் த ஃபோர் டூ ஜீரோ டூ வேல்யூ நெக்ஸ்ட் இன்புட் வந்து நான் ஏபின்னு கொடுக்குறேன் ஸோ அது வந்து என்னோட இன்புட் இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரியில் இருக்கும் கம்பேர் எம் கம்பேர் எம் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ எம்ஐயோ ஏவியும் கம்பேர் பண்ணுறோம் எயிட்டியை எம்மோட கம்பேர் பண்ணுறோம் எம்ன்றது ஏபி இது வந்து ஏ இது வந்து எம் ஏன்றது அகோமிலேட்டர் எம்ன்றது இந்த மெமரி லொக்கேஷன் இந்த லொக்கேஷன்ல இருக்கிற இந்த மெமரியில் இருக்கிற டேட்டா ஸோ இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும் போது எம் இஸ் கிரேட்டர் வென் கம்பேர்ட் டு அகமிலேட்டர் இங்க பாருங்க ஜம் கேரி கேரி இருந்தாதான் லூப்புக்கு வரணும் கேரி இல்லை அப்படின்னா நம்ம எங்க வரணும் மூவியக்கமயம் இங்க பாருங்க கேரி ப்ரொடியூஸ் ஆகுதா ஆமா ப்ரொடியூஸ் ஆகுது பிகாஸ் இது வந்து கேரி ஃபிளாக் வந்து அஃபெக்ட் ஆகும் எயிட்டின்றது ஸ்மாலஸ்ட் நம்பர் இது வந்து ஏபின்றது greater value அப்பு carry set ஆகும் that means accumulatorல் வந்து smallest value இருக்கு அப்படி நர்த்தும் சை இந்த மாரி இந்தது என்ன நம்ம் change பண்ண வேண்டி அவசிமே இல்ல because நம்முலுடு program என்ன அப்படினா find the smallest number so accumulatorல் smallest number அப்படி maintain பண்ணிரும் now jump carry இன்னும் இது எங்க வருண்ணும் degreement B B decreement பண்ணுங்க நமக்கு ஏற்கனவே பியோட வேல்யூ என்ன இருந்தது ஜீரோ ஃபோர் இருந்தது இப்போ அதை டிகிரிமெண்ட் பண்ணீங்கன்னா ஜீரோ த்ரீன்னு ஆயிடும் பியோட வேல்யூ இப்போ ஜம் நோ ஜீரோ ஜீரோவாக இருக்கா இல்லன்னு செக் பண்ணுங்க ஜீரோ வந்துருச்சேன்னா நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் ஜீரோவாக இல்ல அப்படின்னு நோ ஜீரோனா அகெயின் த ஹெச் வேல்யூ சோ இப்போ எச்ோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க ஃபோர் டு ஜீரோ த்ரீனு வரும் வாட் இஸ் த நெக்ஸ்ட் இன்புட் இன்புட் நம்ம என்ன கொடுத்தோம் டுவென்டின்னு கொடுத்தோம் ஏபிக்கு அடுத்து டுவெண்டின்னு கொடுத்துருந்தேன் நவ் கம்பேரியம் கம்பேரியம் அப்படின்னா இப்போ அகுமுலேட்டரோட வேல்யூ வந்து சேம் எயிட்டி தான் இது வந்து எம் வேல்யூன்னு அர்த்தம் ஸோ கம்பேரியம்னா எயிட்டியை எயிட்டிய இந்த ட்வெண்ட்டியோட கம்பேர் பண்ணுறோம் ஸோ இப்போ இதை பாருங்கள் இது வந்து கிரேட்டர் வேல்யூ ஸோ இது அக்குமுலேட்டர் வேல்யூ இது மெமரி லொக்கேஷன்ல இருக்கிற அந்த டேட்டா வேல்யூ டுவெண்ட்டி ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும் போது அக்குமுலேட்டர் இஸ் கிரேட்டர் வேல்யூ அண்ட் கம்பேர் டு எம் நம்மளோட எய்ம் என்ன அக்குமுலேட்டர்ல ஸ்மால் வேல்யூ மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ இப்போ இங்கே பாருங்க கேரி ப்ரொடியூஸ் ஆகுதா இல்லையான்னு பாருங்க தெர் இஸ் நோ கேரி கேரி ஃபிளாக் வந்து அஃபெக்ட் ஆகாது ஸோ ஏன்னா இது வந்து ஏன்றது கிரேட்டர் வேல்யூ அப்போ என்ன பண்ண போறோம் மூவ் ஏக்க மையம் எனக்கு வந்து ஏல வந்து ஸ்மால் வேல்யூ இருக்கும் அப்போ வந்து எம்ல இருக்குது ஏக்கு நான் மூவ் பண்றேன் பை யூசிங் மூவ் ஏக்கம் ஐஎம் இப்ப எம்ல இருக்கிற வேல்யூ ஏக்கு வந்துருச்சுன்னா ஏட வேல்யூ என்ன ஆயிடும் டுவெண்ட்டின் ஆயிடும் ஸோ இது இப்போதைக்கு கரண்டா எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி வந்ததுல டுவெண்ட்டி தான் ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு எடுத்திருக்கோம் அகெயின் டிகிரிமெண்ட் பி பி ஏ டிகிரிமெண்ட் பண்ணீங்கன்னா ஜீரோ த்ரீ இருந்து என்ன ஆகும் ஜீரோ டூன்னு ஆயிடும் நவ் செக் வெதர் த பி இஸ் அச்சீவ்டு ஜீரோ ஆர் நாட் ஜீரோ இல்லை ஜீரோ இல்லை அப்படின்னா திரும்ப என்ன பண்ணணும் இன்க்ரிமெண்ட் பண்ணணும் இப்போ இதை எச்ச இன்க்ரிமெண்ட் பண்ணீங்கன்னா ஃபோர் டு ஜீரோ ஃபோர்னு வரும் ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் இன்புட் எஃப் ஒன் ஓகேங்களா இப்போ கம்பேர் எம் அப்படின்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும் இது வந்து மெமரி லொகேஷன்ல இருக்கிற அந்த டேட்டாவோட வேல்யூ இதோட கம்பேர் பண்ண போறோம் ஏவோட கம்பேர் பண்ணும் ஏவோட வேல்யூ டுவெண்ட்டி எம் ஓட வேல்யூ எஃப் ஒன் இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஏ இஸ் ஸ்மாலர் வென் கம்பேர்ட் டு மெமரி ஸோ அந்த மெமரியில் இருக்கிற டேட்டாவை விட அகோமிலேட்டர் வந்து லெஸராக இருக்குது இப்போ பாருங்கள் செக் பண்ணுங்கள் கேரி வந்து சிஒயோட வேல்யூ வந்து ஒன் அண்ட் அஃபெக்ட் ஆகும் ஸோ கேரி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா லூப்புக்கு வந்துடணும் லூப் வந்ததுன்னா ஸோ வாட் இஸ் த வேல்யூ லூப்போட வேல்யூ டிகிரிமெண்ட் பீன் இருக்கு பியோட வேல்யூ டிகிரிமெண்ட் பண்ணீங்கன்னா நான் த பி வேல்யூ ஜீரோ ஒன் கே ஜீரோவாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் ஜீரோவா இல்லை அப்படின்னா அகெயின் இன்க்ரிமெண்ட் ஏஜ் இப்போ இதை இன்க்ரிமெண்ட் பண்ணுற அகெயின் ஃபோர் டூ ஜீரோ ஃபைவ் ஸோ வாட் இஸ் லாஸ்ட் வேல்யூ எஃப்இ அப்படின்னு கொடுத்துருந்தேன் இது என்ன அப்படின்னா மெமரி வேல்யூ ஸோ இப்போ பாருங்க கம்பேர் எம் ஏதோட கம்பேர் பண்ணோம் ஏவோட கம்பேர் பண்ணுவோம் வாட் இஸ் ஏ வேல்யூ டுவெண்ட்டி ஸோ இப்போ இந்த டுவெண்ட்டியோட நம்ம கம்பேர் பண்ண போறோம் டுவெண்ட்டி இஸ் கம்பேர்டு வித் எஃப்இ இப்போ இதில் பாருங்க ஏ இது டுவெண்ட்டி இது எம் சோ இது வந்து லெசர் வேல்யூ ஏ இஸ் லெசர் அப்படின்னா கேரி ஃபிளாக் அஃபெக்ட் ஆகும் ஸோ கேரி இஸ் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னா இஃப் கேரி இஸ் ப்ரொடியூஸ்ட் இது வந்து லூப்புக்கு மூவ் ஆகும் டிகிரிமெண்ட் பி பி வாட் டிகிரிமெண்ட் பண்ணலாம் பி வேல்யூ நவ் பி இஸ் ஜீரோ ஜீரோ ஸோ பி வந்து ஜீரோ ஜீரோ ஆயிடுச்சு இங்க பாருங்க இங்க ஒரு லூப் அப்ளை பண்றோம் ஸோ பி எப்பெல்லாம் நீங்க டிகிரிமெண்ட் பண்றீங்களோ அப்போ வந்து செக் பண்றோம் பி ஜீரோ ஆயிடுச்சா அப்படின்னு தட் மீன்ஸ் டோட்டலா ஃபைவ் நம்பர்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணி முடிச்சிட்டோமா அப்படின்னு பார்க்குறோம் கம்பேர் பண்ணி முடிச்சிட்டோம் முடிச்சிட்ட பிறகு என்ன ஆகும் எஸ்டிஏ ஃபோர் த்ரீ ஜீரோ ஜீரோ வாட் இஸ் அகமலேட்டர் வேல்யூ டுவெண்ட்டி இந்த டுவெண்ட்டி தான் என்ன ஆகும்னா ஃபோர் த்ரீ ஜீரோ ஜீரோ அப்படின்ற லொகேஷன்ல இந்த வேல்யூ என்ன அகமிலேட்டர் வேல்யூ அது ஸ்டோர் ஆகும் சோ இதுல இந்த டேட்டால பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஸ்மாலஸ்ட் எயிட்டி ஏ பி டுவெண்ட்டி எஃப் ஒன் எஃப்இில ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து டுவெண்ட்டி அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் ஸோ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் ஸோ ப்ரோக்ராம் வந்து நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி ஸோ என்ன பண்ணலாம் என்னென்ன நம்பர்ஸ் நமக்கு எடுக்கணும் அந்த அல்காரிதம் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே அந்த ஸ்டெப்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ